வணக்க மக்களே, வெல்கம் டு ஏகே மாயர்ஸ் அனிட் அகாடமி வீடியோ கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எபிசோட் பேசிக்கான சிங்கிள் டி கொஸ்டின் சீரிஸ் பார்க்க போகிறோம். இன்னொரு அகாடமி வீடியோ ப்ரொவைடிங் ஆன்லைன் கிளாஸ் கோச்சிங் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் ஃபார் எபிசோட் ஒன் பெசை. ஃபார் கோர்ஸ் டீடைல்ஸ் கான்டாக்ட் 9600111339 அண்ட் 8838107804. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் வியோ கான்டாக்ட் அட் அவர் வெப்சைட் akmiersacademy.com அண்ட் டி சீரிஸ் ஆஃப் ஏகேஎம் டி சீரிஸ் ஆப். ஸோ ஓகே, ஸோ வித்வுட் ஃபர்தர் கண்டினியூ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Butter is an emulsion of. So emulsion உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு தெரியும், தட் இஸ் லிக்விட் இன் லிக்விட், சரிங்களா? ஸோ லிக்விட்ன்றது ஃபஸ்ட்டு பேஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் மீடியம், சரிங்களா? பேஸ் இன் மீடியம், சரியா? மீடியத்தில் இந்த மீடியத்தில் என்ன பேஸ் ஆட் பண்ணுறாங்க, எந்த லிக்விடில் என்ன லிக்விட் ஆட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதில் பட்டர்ன்றது என்ன எமுல்சன் வரும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில், வாட்டர் இன் வாட்டர், நன் ஆஃப் த அபோவ், சரிங்களா? ஸோ நம்ம வந்து சி ஆப்ஷன் கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிடும், நன் ஆஃப் த அபோவ் மோஸ்ட்லி வராமல் இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஏ அண்ட் பி. ஸோ ஏ இல்லைனா பி தான் ஆன்சர் வரும். ஆயில் இன் வாட்டரா, வாட்டர் இன் ஆயிலா, பட்டர், சரியா? என்ன மீடியத்தில் என்ன பேஸ் ஆட் பண்ணுறாங்க? ஸோ கண்டிப்பாக நம்ம மீடியமில் பேஸ் ஆட் பண்ணோம். அப்படின்னா அதில் வந்து மீடியம்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட மீடியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பட்டர்ன்ற நமக்கு எல்லாமே தெரியும், ஒன் டைப் ஆஃப் ஆயில் தான். ஸோ ஆயிலில் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்த க்வெஸ்சன் இஸ் பி, தட் இஸ் வாட்டர் இன் ஆயில், சரிங்களா? தென் செகண்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பிரின்சிபல் ஆஃப் ஜிஎம்பி, தட் இஸ் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ். இதில் எந்த பிரின்சிபல் வந்து ஜிஎம்பி கீழே வராது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், கிரியேட்டிங் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், மெயின்டைனிங் சிஸ்டம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், அண்ட் டெவலப் ஜாப் காம்படிஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், நன் ஆஃப் த அபோவ். நன் ஆஃப் திஸ்னால் இதெல்லாமே இன்க்ளூட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ஆஃப் திஸ் ஆர் இன்க்ளூட் இந்த பிரின்சிபலாக அப்படின்னு கேட்குறேன். இந்த மூணுமே இன்க்ளூடா அப்படின்னு கேட்குறேன், ஆப்ஷன் டி, சரிங்களா? ஸோ வந்து நமக்கு ஜிஎம்பி என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கான என்ன, அது கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. எல்லாமே பீல் எழுதுகிற மாதிரி எழுதிக்கோங்க, சரியா? ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ், தென் ப்ராடக்ட், தென் ப்ராசஸ், தென் ப்ரொடக்ஷன், தென் பீப்புள், தென் ப்ரிமிசஸ். இஸ் ஆர் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஜிஎம்பி, சரிங்களா? ஸோ நான் ஆப்ஷன் பாருங்கள், கிரியேட்டிங் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஸோ ப்ரொசீஜர் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். மெயின்டெனிங் சிஸ்டம் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எக்யூப்மெண்ட், ப்ரிமிசஸ் இருக்குது, ஆப்ஷன் இஸ் கரெக்ட். டெவலப் ஜாப் கம்பெனிஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஸோ பீப்புள், பீப்புளும் இருக்குது, ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பத்து க்வெஸ்சன் இஸ் டி, தட் இஸ் ஆல் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் பிரின்சிபல், சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஷார்ட் டைம் மெத்தட் ஆஃப் பாஸ்டரைசேஷன், மில்க் இஸ் எக்ஸ்போஸ் டு டெம்பரேச்சர். ஸோ நமக்கு வந்து டிகிரியில் தெரியும், தட் இஸ் 72 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 செகண்ட்ஸ் நமக்கு தெரியும். பட் இதை அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபாரன்ஹைட்டில் கேட்குறாங்க, ஃபாரன்ஹைட். ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இதோட ஃபார்முலா எப்படி கன்வர்ஷன் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ 1 டிகிரி செல்சியஸ் தட் இஸ் எந்த டிகிரி வேணால் இருக்கட்டும், ஓகே? அதோட நம்ம என்ன பண்ணோம், 9/5 மண்டியில் பண்ணிக்கணும், அதோட ஒரு 32 ஃபாரன்ஹைட் ஆட் பண்ணிக்கணும். அதான் நமக்கு என்ன வரும், டிகிரி டு ஃபாரன்ஹைட் கன்வர்ஷன் ஃபார்முலா, சரிங்களா? ஸோ ஆப்ஷனுக்கு பாருங்கள், 72 டிகிரி இருக்கேன். ஸோ இதில் நம்ம சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சு பாருங்கள், நமக்கு வந்து ஆப்ஷன் சி, தட் இஸ் 161 டிகிரின்னு வரும், 160 டிகிரி ஃபாரன்ஹைட் அப்படின்னு வரும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃப்ரம் டிகிரி டு ஃபாரன்ஹைட் கன்வெர்ட் பண்ணுறது, ஓகேவா? ஃபாரன்ஹைட் அப்போ டிகிரி கன்வெர்ட் பண்ணுறது இருக்குது. இதே ஃபார்முலா தான் கொடுத்த ஃபாரன்ஹைட்டை 9/5 இங்கே 9/5 இங்கே 5/9, சரிங்களா? மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்த க்வெஸ்சன் இஸ் 161. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மைக்ரோ ஆர்கானிசம் சர்வைவ் ஐட் -9 to -17 டிகிரி செல்சியஸ், எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த டெம்பரேச்சரில் சர்வைவ் ஆகும்? ஆப்ஷன் பாருங்கள், சர்மனோலா, ஸ்டாப்ளோகோக்கை, பேஸ்லைன் அண்ட் க்ளாஸ்டிடியம். ஸோ நம்ம க்ளாஸ்டிடியம் நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் இட் ப்ரொடக்ட்ஸ் நியூரோடாக்சின், விச் ரெஸ்பான்சிபிள் நியூரோடாக்சாலஜி ப்ராப்ளம்ஸ். பேஸ்லைன், ஸ்டாப்ளோகோக்கை அண்ட் சர்மனோலா, சர்மனோலா ரெஸ்பான்சிபிள் டைஃபாய்டு, சர்மனோலா டைப்பிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் டைஃபாய்டு ஃபீவர். ஸோ எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஆர் சர்வைவ் அட் -9 to -17 டிகிரி செல்சியஸ் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்த க்வெஸ்சன் இஸ் ஏ, சர்மனோலா. ஸோ சர்மனோலா ஸ்பீசிஸ் இட் கேன் சர்வைவ் அட் திஸ் டிகிரி செல்சியஸ், தட் இஸ் -9 to -17 டிகிரி செல்சியஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
The mineral which act as a cofactor for other enzymes. Other enzymes ku cofactor, that is helpful பண்றது எந்த enzyme, that is என்ன mineral கேக்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, glucose, magnesium, hydrocarbon, potassium. So option for the question is potassium. So okay. Which of the following is the strongest plastic? So நம்ம வந்து packaging படிச்சிருப்பீங்க, packaging concept படிச்சிருப்பீங்க, very important topic. Revise நல்லா revise பண்ணிக்கோங்க. So packaging நமக்கு plastic materialsோட classification படிச்சிருப்பீங்க, plastic materialsோடது. So basically we have 7 types of plastic materials. So okay, first one PET, that is polyethylene tetraphthalate. Second one is high density polyethylene, and third one is polyvinyl chloride, and fourth one is low density polyethylene, and fifth one is polypropylene, and sixth one is polystyrene, and seventh one is others, other type of plastic materials. So okay, these are all the classification of plastic materials. So the number very important. One na polyethylene tetraphthalate varum seringla, 3 na PVC, 4 na LDPE, 5 na PP, 6 na PC. So neenga edha plastic materials edha or product vandu plastic packaging panikkaana, the plastic materials la indha maari number measure panivom, edha number measure panipaanga illana andha product andha plastic materials oda product measure panipaanga seringla. So number important. So 4 na LDPE indha maari varum. So idhula pathina enna question kekkrana, indha idhula edhu strongest plastic appdi kekkranga seringa. So others, அதர்ஸ் நம்ம வர, அந்த பாலிகார்பனேட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளாஸ்டிக், பிகாஸ் இட் இஸ் 200 டைம்ஸ் மோர் தென் கிளாஸ் மெட்டீரியல்ஸ். கிளாஸ் பிளாஸ்டிக் இருக்குது, கிளாஸ் இருக்குல்ல நமக்கு, அந்த கிளாஸோட ஸ்ட்ராங், அதை விட இது 200 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் பாலிகார்பனேட். இட் வாஸ் யூஸ்ட் இன் பிளாஸ்டிக் லென்சஸ், பிளாஸ்டிக் லென்சஸில் இது யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஓகே, த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நேச்சுரலி அக்யூரிங் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும், இட் ப்ரொடக்ட் செல்ஸ் ஃப்ரம் டேமேஜ் காஸ்ட் பை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மூலமாக செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்க தடுக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆக்சிடேஷன் நடக்காமல் தடுக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நேச்சுரலி அக்யூரிங் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஹைட்ரோ க்யூனைன், அஸ்கார்பிக் ஆசிட், வைட்டமின் இ, ஆல் ஆஃப் த அபோ, ஆல் ஆஃப் த மென்ஷன் சரியா. ஸோ ஆப்ஷன் பார்த்த க்வெஸ்சன் இஸ் டி, எல்லாமே நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஓகேவா, இன்னும் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலி வைட்டமின் சி ஆல்சோ நேச்சுரல் அக்கரிங் ஆன்டி ஆக்சிடென்ட், தென் கெரட்டினைட், திஸ் ஆல்சோ நேச்சுரல் அக்கரிங் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் சென்டென்ஸ் இஸ் அன்ட்ரூ. இதெல்லாம் கொடுத்த சென்டென்ஸ் எது அன்ட்ரூ கேட்குறாங்க. கிராஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஜென்ரலி ரெகனைஸ் சேஃப், போரிக் ஆசிட் ஹாஸ் பீன் பேண்ட், ஹை லெவல்ஸ் ஆஃப் எம்எஸ்ஜி லீட்ஸ் டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சின்ரோம், ஃபுட் அடிட்யூஸ் நீட் டு பி நம்பர் ஆர் லேபிள்டு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கண்டிப்பாக கரெக்டு தான், கிராஸ் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம்னா ஜென்ரலி ரிகனைஸ் சேஃப் தான் சரிங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் க்வெஸ்சன், செகண்ட் ஆப்ஷன், போரிக் ஆசிட் ஹஸ் பின் பேண்ட். யா, போரிக் ஆசிட் வந்து பேண்ட் தான். எதுக்காக பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஸ்கேண்டல்டு ஓவர் மெலமைன் டைன்டட். இதில் வந்து ஒரு மெலமைன்ற காம்பவுண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ண மூலமாக இந்த ஃபார்முலா வந்து இன்ஃபென்ட் ப்ராடக்ட்ஸ் ஸோட யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபென்ட் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணதால் இந்த ரிசல்ட்டில் இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ண ஒரு 6 பேபிஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த போரிக் ஆசிட் பேன் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ பி இஸ் ஆல்சோ கரெக்ட், ஏ இஸ் ஆல்சோ கரெக்ட். ஹை லெவல்ஸ் ஆஃப் எம்எஸ்ஜி லிஸ்ட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சின்ரோம். யா, மோனோசோடியம் குளுட்டமேட் நம்ம ஹை லெவலில் நம்ம எடுத்துட்டு அப்படின்னா நமக்கு வர சின்ரோம் என்ன சொல்லுவாங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சின்ரோம் சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் திஸ் எம்எஸ்ஜி மோஸ்ட்லி அக்கர்ஸ் இன் நூடுல்ஸ், அந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி அக்கர்ஸ் ஆகும். அதேமாதிரி சைனீஸ் ப்ராடக்ட்லாம் ஃபஸ்ட் சைனீஸ் தான் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால தான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபுட் அடிட்யூஸ் நீட் டு பி நம்பர் ஆர் லேபிள். ஸோ நம்ம ஃபுட் அடிட்யூஸ் படிச்சிருப்போம். ஸோ எல்லா அடிட்யூஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் நமக்கு கொடுப்போம், இது யூரோப்பியன் யூனியன் இல்லைனா இந்தியன் இன்டர்நேஷனல் ரெகனேஷன் நம்பர் IUCN நம்பர்ஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் நமக்கு அசைன் பண்ணுவோம் எல்லா ஃபுட் அடிட்யூஸுக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் இஸ் டி. இங்கே வந்து நாட் பீன் சொல்கிறாங்க, பட் நீடட் கண்டிப்பாக நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்த க்வெஸ்சன் இஸ் டி, திட் இஸ் அன்ட்ரூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரொவைட்ஸ் டயட்ரி ஃபைபர். ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், பல்சஸ், ஹோல் கிரெயின், ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் த பொசிஷன் க்வெஸ்சன் தான். டயட்ரி ஃபைபர் எந்த ஃபாலோயிங் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே கொடுக்கணும், பல்சஸ், ஹோல் கிரெயின், ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்த க்வெஸ்சன் இஸ் ஆல் ஆஃப் த அபோவ்.
which enzyme is used in making baby foods? So baby foods is நம்ம மேக் பண்ணும்போது அதில் எந்த என்ஜைம் ப்ரைமரி யூஸ் பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், அமலைஸ், ரெனின் அண்ட் ப்ரோட்டியஸ், நன் ஆஃப் த அபோ. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் நம்பர் க்வெஸ்சன் இஸ் சி, ப்ரோட்டியஸ். ஸோ ப்ரோட்டியஸ் இஸ் யூஸ் டு பிரெட் வந்து ப்ரோட்டீன் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் பேபி ஃபுட். ஸோ ஏன்னா பேபி வந்து டைஜஸ்ட் பண்ணுற அந்த ப்ரோட்டீன் வந்து பேபிக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த ப்ரோட்டீனை வந்து பிரெட்டும் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோட்டீஸ் என்ஜம் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பேபி ஃபுட்ஸ்லாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ திஸ் வீடியோ. ஸோ லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.